இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிரிமினாலஜி அண்ட் பியாலஜியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 7 மார்க் ஆர் 4 மார்க் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பனிஷ்மெண்ட் சொல்கிறாங்க, 4 தியரி சொல்கிறாங்க. டெட்டரண்ட் தியரி, ரெட்ரிபியூட்டிவ் தியரி, ரெஃபார்மேட்டிவ் தியரி, ப்ரீவென்டிவ் தியரி, இப்படின்னு ஒரு 4 தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க கிரிமினாலஜியில். இது ஒவ்வொரு தியரியும் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். புக்கில் வந்து நிறைய கன்ஃபியூஷனாக சில விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஆர்த்தர்ஸ் அதை சொன்னாங்க, இதை சொன்னாங்க, நிறையா ஜூரிஸ்ட் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கன்ஃபியூஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஈஸியாக உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறேன். டிட்டரண்ட் தியரி, த டிட்டரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அப்ஸ்டைன், அப்ஸ்டைன், ABSTAIN, அப்ஸ்டைன். சரி, அப்ஸ்டைனுக்கு ஃபர்தராக மீனிங் என்னங்க? ஸ்டாப்பிங் க்ரைம்ஸ், ஒரு செயலில் ஒரு செயலை தடுத்து நிப்பாட்டுறது, ஒரு செயலை தடுத்து நிப்பாட்டுறது. இந்த டிட்டரண்ட் தியரி என்ன சொல்ல வருது? ஸ்டாப்பிங் ஃப்யூச்சர் க்ரைம்ஸ். சிம்பிள், ஒரு வரியில் சொல்லணும்னா, நாளைக்கு நடக்க போகிற தப்பை, இன்னைக்கு தப்பு நடந்துருச்சு, நாளைக்கு நடக்க போகிற தப்பை நான் தடுக்கிறேன். ஃபர்தராக இது என்ன சொல்லுது? க்ரியேட்டிங் ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட், இந்த தப்பை நீ செஞ்சீங்கன்னா இந்த தண்டனை உனக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற பயத்தை உனக்கு நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுது இந்த டிட்டரண்ட் தியரி. கடுமையான தண்டனைகள் அளிப்பதன் மூலமாகத்தான் குற்றவாளிகளும் மற்றவர்களும் அந்த குற்றத்தை மீண்டும் செய்ய மாட்டார்கள். அந்த குற்றவாளிகளை அச்சுறுத்துவது, நீ தப்பை செஞ்சீங்கன்னா உனக்கு இந்த மாதிரி கடுமையான தண்டனை. ஒரு மர்டர் கேஸு, நீ தெரிஞ்சே தப்பு பண்ணியிருக்க, மர்டர் பண்ணியிருக்க, வாழ்நாள் சிறை இல்லை டெத் பெனால்ட்டி ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னா பயப்படுவானா மாட்டானா? அதுதான் இந்த தியரியோட நோக்கம். கடுமையான தண்டனை கொடுத்தாதான் என் குற்றவாளி மற்றவங்களும் பார்த்து அஞ்சுவான். குற்றவாளிக்கு தண்டனை கொடுத்தாதான் மற்றவன் அதை பார்ப்பான், ஐயோ இந்த தப்பு பண்ணால் இந்த தண்டனை கொடுப்பாங்களா, இவ்வளோ கடுமையான தண்டனையா, நம்ம இந்த தப்பை செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு நினைப்பான் அப்படிங்கிறதான் இந்த தியரியோட நோக்கம். பட் இந்த தியரியும் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இது ஹார்ட் அண்ட் கிரிமினல்ஸுக்கு வந்து இந்த தியரி ஒத்து வருமானா? ஒத்து வராது. அவனே ஹார்ட் அண்ட் கிரிமினல், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு தான் தப்பு பண்ணுறான். அவனுக்கு இந்த தியரி ஒத்து வருமா? ஒத்து வரல, வராது அப்படிங்கிறாங்க ஜூரிஸ்ட்லாம். அவங்க மத்தியில் எந்த தாக்கமும் இல்லை, ஹார்ட் அண்ட் கிரிமினல் மத்தியில் எந்த தாக்கமும் இந்த தியரி ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ தப்பு செய்கிறானா, ஒருத்தன் ப்ரொவோக் ஆகி அந்த எமோஷனில் மாட்டிக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு தப்பு செய்கிறாயா, திட்டமிட்டு தப்பு செய்கிறவனுக்கு தாயே அந்த தியரி பொருந்துங்கிறாங்க. நாளைக்கு இப்போ நான் ஒருத்தனை கொலை பண்ணணுயா, கொலை பண்ணியும் ஆகணும்னு ஒரு வாரமாக பிளான் போட்டு மர்டர் பண்ணுறான், அவனுக்கு இந்த தியரி வேணால் பொருந்தலாம், அவன் இதை பார்த்து பயப்படுவான். ஆனால் உணர்ச்சி வயப்பட்டு எமோஷனில் கொலை பண்ணுறவன் தப்பு பண்ணுறவனெல்லாம் இந்த தீரி என்னையா பண்ணும், தண்டனை தான் கொடுக்கும், வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த தீரியால் எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிட்டரண்ட் தீரினா என்னென்னு புரியும் உங்களுக்கு. அடுத்தது ரெட்ரிபியூட்டிவ் தீரி. ரெட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா டு பே பேக், டு பே பேக். அவன் எனக்கு இதை செஞ்சிட்டான், நான் திருப்பி அவனுக்கு இதை கொடுப்பேன். பழிக்கு பழி, உயிருக்கு உயிர். அவன் கொண்டுட்டாங்க என் சொந்தக்காரனை, நானும் அவனை கொல்லுவேங்க சினிமாவில் கட்டுற மாதிரி. அதான் ரெட்ரிபியூஷன், டு பே பேக். அதுக்கு அர்த்தம் என்ன? டு பே பேக். இது அர்த்தம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அர்த்தத்தை வச்சே நீங்கள் அதை இந்த தியரி எழுதிடலாம். அதுக்கு தான் ஒன்லைனில் நான் சொல்கிறேன். அதை அவன் என்னோடய சொந்தக்காரனை கொண்டுட்டான், என் தம்பியை கொண்டுட்டான், எங்கள் அண்ணனை கொண்டுட்டான், நானும் அவனை திருப்பி கொள்வேன் படத்தில் பார்க்குற மாதிரி.
இது பழிவாங்கும் கோட்பாடு, பழிவாங்கும் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க, ரிவெஞ்ச் தியரி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஏற்பட்ட அதே வழியை அவனும் அனுபவிக்கணும், சேம் பெயின் அப்படின்னு சொல்கிறது. இது பொதுமக்களை காப்பாற்றுற எண்ணத்தில் இந்த தியரி இருக்காங்க, ட்ரிபியூட்டிவ் தியரி இல்லைங்க. அப்புறம் மாறாக என்ன தாங்க இந்த தியரி வந்து என்ன தாங்க பேச வருது? ஒருத்தன் தப்பு செஞ்சானா அவனுக்கு அதே திருப்பி கொடுத்தணுங்க, அவன் செய்த தீமையை அவனுக்கு திருப்பி தர வேண்டியது தாங்க சொல்லுது. இங்கே மக்களை காப்பாற்றுற என்ன தியரிக்கு இருக்கானா இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ரெட்ரிபியூஷன், ரெட்ரிபியூட்டிவ் தியரினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது ப்ரீவென்டிவ் தியரி. ப்ரீவென்டிவ் தியரி, இந்த தியரியை தியரி ஆஃப் டிசேபிள்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரி என்ன சொல்கிறாங்க, ப்ரீவென்டிவ் தியரியை, ப்ரீவென்டிவ் தியரிக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க, தியரி ஆஃப் டிசேபிள்மெண்ட். ஒருத்தன் திருடிட்டான், அவன் கையை வெட்டிட்டா திருப்பி திருடுவானா? அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்கிற தியரி தான் இந்த தியரி, ப்ரீவென்டிவ் தியரி. இந்த தியரி டெட் பெனால்ட்டியும் ஆதரவு கொடுக்குது, அஸ் வெல் அஸ் இந்த ஆயுள் தண்டனை, ஆயுள் சிறை. அவன் வாழ்நாள் பூரா சிறையிலே கழிக்கட்டுங்க அவன் செஞ்ச தப்புக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஆதரவு வழங்குது. இந்த தியரி, இந்த ப்ரீவென்டிவ் தியரி. அதான் சிம்பிளாக சொல்லிட்டேன், ஒருத்தன் திருடிட்டாங்க, இந்த கை தானே திருடுச்சு, இந்த கையை வெட்டிட்டா இன்னமே பண்ணவே மாட்டேன்னா தப்ப அப்படின்னு சொல்கிற தியரி தான் இந்த தியரி. அதனால தான் டிசேபிள்மெண்ட் தியரின்னு பேர் வச்சுக்கிறாங்க இதுக்கு, இந்த ப்ரீவென்டிவ் தியரிக்கு. இந்த தியரியிலையும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இவன் அந்த குற்றவாளியை திருத்தத்துக்கு பார்க்காம அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது. சரி, அடுத்த தியரி ரிஃபர்மேட்டிவ் தியரி, ரீஃபார்ம், டு ரீஃபார்ம், ரிஃபார்மேஷன் ஆஃப் அஃபண்டர். இதுதான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற தியரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் அஃபண்டர், அவனோட மறுவாழ்வுக்கு உதவி செய்யா, தப்பு பண்ணிட்டான் அவன் குற்றவாளி தான்யா. ஹேட் த க்ரைம் நாட் த கிரிமினல் அப்படிங்குது. அவன் பண்ண தப்பை வந்து சரின்னு சொல்ல வரல, தப்பு தப்பு தான்யா, பெரிய தப்பு பண்ணிட்டான் தான். அதுக்காக அவனும் ஒரு மனுஷன்யா, அவனை நீ வெறுக்காத, குற்றவாளியை வெறுக்காத, அந்த குற்றத்தை நீ வெறுப்பை காட்டு. அந்த குற்றத்துக்கு மேலே அவன் பண்ண கொலைன்னா அவன் அந்த குற்றம் தப்பு தான், அது மேலே வெறுப்பை காட்டு. அவன் குற்றவாளி, ஏதோ ஒரு எமோஷனில் செஞ்சிட்டான் அப்படின்னு நீ எடுத்துக்க. அவனோட ரீஹாபிலிட்டேஷனுக்காக நீ உதவி பண்ணு, அவனை ரீஃபார்ம் பண்ணு, தண்டனையே அவனை ரீஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொன்ன தியரி தான் இந்த ரிஃபர்மேட்டிவ் தியரி. குற்றம் புரிந்த குற்றவாளியை மீண்டும் குற்றம் புரியாமல் தடுப்பது, அவனை திருத்தி நல்வழிப்படுத்துவது, மன்னித்து விடுதலை செய்வது. வாழ்நாள் பூரா 10 வருஷம் 12 வருஷம் சிறையில் கழிச்சுட்டாயா, செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாயா, சிறையில் நல்லா தான் இருந்தாயா, மன்னிச்சு வெளியே விடு. அவர் ஃபஸ்ட் அஃபண்டர், முதல் தடவை தான் தப்பு பண்ணுறான் அந்த குற்றவாளி, படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் அஃபண்டர் அப்படின்னு. சரி, ஏதோ தெரியாமல் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை கோர்ட் என்ன சொல்லு, மன்னிச்சு வெளியே விட்றான் போ. சரி, அப்படியே ஜெயிலுக்கு போனியா, சின்ன வயசு பையனாக இருக்கானா, ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் என்ன பண்ணுறான், போக படிக்க வைக்கிறான், எஜுகேஷன் கொடுக்குறான், ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் நீ படி, ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் வேலை பாரு, உனக்கு மாத சம்பளம் தர்றாங்கிறான். இதான் மறுவாழ்வுக்கா. நிறைய பேர் திருந்துற கைதிகள் எத்தனை பேர் இருக்கான், அங்கே படித்து பட்டம் வாங்குற கைதி எத்தனை பேர் இருக்கான், அப்படி செய்யணுங்க அப்படின்னு சொன்ன தியரி தாங்க எந்த தியரிங்க, ரெஃபர்மேட்டிவ் தியரிங்க. ரிஃபார்மேஷன், இப்போ 4 தியரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கிரிமினாலஜியில் 7 மார்க் ஆர் 4 மார்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக கேட்பாங்க. தியரிஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட், டெட்டரன் தியரி, ரெட்ரிபியூட்டிவ் தியரி, ப்ரீவென்டிவ் தியரி அண்ட் ரெஃபர்மேட்டிவ் தியரி. யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்டடியில் அவள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாமக்கல் லா காலேஜ்லேருந்து தான் ரொம்ப நாளாக கிரிமினாலஜி கேட்டுட்ருக்கிறாங்க. என்னால் நடுவில் வேலை நிறையா இருந்தனால வீடியோஸ் வந்து போட முடியாமல் போயிடுச்சு, பட் இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். கிரிமினாலஜி கேட்டது நாமக்கல் லா காலேஜ்னால் அதிகமாக கேட்டாங்க, பட் உங்களுக்காக கிரிமினாலஜி ஆரம்பித்தாச்சு, நிறைய வீடியோஸ் இனிமேல் வரிசையாக வரும். ஸ்டடியில் அவள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.